ஹலோ சார், அடுத்தது பார்க்க போகிறது பெனிஃபிட்ஸ் ஆஃப் எனர்ஜி ஆடிட். எனர்ஜி ஆடிட்டோட நன்மைகள் என்ன, அதுதான் பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு நன்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா, பயன்படுத்துகிற எனர்ஜியை வந்து நம்ம கணக்கு பண்ண முடியும். எவ்வளோ எனர்ஜி நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறத கால்குலேட் பண்ண முடியும். அடுத்தது மெக்கானிக்கல் சிஸ்டம், கெமிக்கல் ப்ராசஸ், இந்த மாதிரியான இடங்களில் எந்த இடத்துல எனர்ஜி லாஸ் ஆகுது அப்படிங்கிறதையும் நம்ம ஆராய முடியுது. அடுத்தது எனர்ஜியை மாற்று பண்ணுற சிஸ்டத்தை வந்து டெவலப் பண்ணவே முடியும். அடுத்து சரியான வந்து அந்த டெக்னாலஜி தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அந்த வேலைகள் நம்ம செய்ய முடியும். அது எனர்ஜியை வந்து நம்ம சேவ் பண்ணுறதுக்கான எனர்ஜியை வந்து நம்ம சேவ் பண்ணும்போது எனர்ஜியோட காஸ்ட்டு வந்து நமக்கு குறையும். அடுத்தது சரியான எக்யூப்மெண்ட்டை பயன்படுத்தி எஃபிஷியன்சி நம்ம அதிகப்படுத்தலாம். பயன்படுத்தின எனர்ஜியை ரீசைக்கிளிங் பண்ணி திரும்ப அதை பயன்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்தது பயன்படுத்த வேண்டிய எனர்ஜியை வந்து அந்த எனர்ஜியோட அளவை ஒரு ஒரு கால்குலேட் பண்ணி அதை நம்ம வச்சுக்க முடியும். அந்த பெஞ்ச் மார்க்கிங் வேல்யூஸ் அதை சொல்கிறோம். அடுத்தது முன்னெச்சரிக்கையாக வந்து பராமரிப்பு பண்ணுறது, அதுக்கப்புறம் குவாலிட்டி கண்ட்ரோல் ப்ரோக்ராம், இந்த மாதிரியான வேலைகளை வந்து நம்ம நடைமுறைப்படுத்த முடியும். இந்த பெனிஃபிட்ஸ், இந்த எனர்ஜி ஆடிட் பண்ணுறதுனால இந்த 9 விதமான பெனிஃபிட்ஸு அந்த குறிப்பிட்ட பிளான்ட்டுக்கு கிடைக்குது.